Thank you so much, everybody. Thank you, sir. நண்பர்களே, இந்த வாக்குப்பதிவு நல்ல முறையில் நடந்தேறியது. சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். நடந்து முடிந்தவற்றை நினைத்து கொண்டிருப்பது ஆரோக்கியமானது அல்ல. தவறானதை மறந்துவிட்டு அடுத்து நாம் செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். செல்வி அபிநயா பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்டாக தேர்வு பெற்றிருக்கிறார். செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரதராஜன் அவர்கள் உடல் நலம் குன்றிய காரணத்தினால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆகவே செக்ரட்டரி, ட்ரெஷரர், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இவர்கள் அனைவரும் நாளை பதவியேற்பார்கள். இப்பொழுது அபிநயா பதவியேற்க உள்ளார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த அசோசியேஷனில் இந்த பதவியை ஏற்கும் முதல் பெண் என்ற சிறப்பு செல்வி அபிநயாவையே சேரும். நமது துறையில் பெண்கள் பிரகாசிப்பது என்பதும் உயர்நிலை அடைவது என்பதும் மிகவும் அபூர்வமாக நடப்பது. எனவே இந்த பெருமைக்குரிய அபிநயாவை வாழ்த்துவதில் மனநிறைவு கொள்கிறேன். நமது அமைப்பை போன்ற சில அமைப்புகளில் தேர்தல் வரும்போது சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். அவற்றை அந்த அளவிலேயே விட்டுவிட்டு நமது சங்கத்தின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு நாம் உழைக்க வேண்டும். அபி அவர்கள் பதிவேட்டில் முறைப்படி கையெழுத்திட்டு பதவியேற்க அழைக்கப்படுகிறார். நமது சங்கத்தின் முந்தைய தலைவரான திரு ஆதித்யா அவர்கள் சங்கத்தின் பொறுப்புகளை முறைப்படி ஒப்படைப்பார். ப்ளீஸ் பீ சீட்டட். உட்காருங்க, உட்காருங்க சார். அவர் மைண்ட் பண்ணாம இருக்காரு, நீங்க கண்டிப்பா ஓகே, நோ ப்ராப்ளம். திரு ஆதித்யா அவர்கள் இந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை என்பதால் உங்கள் அனுமதியோடு இந்த பொறுப்பை நானே அபிநயாவிடம் ஒப்படைக்கிறேன். ப்ளீஸ் அபி. தேங்க் யூ. உட்காருங்க. இப்பொழுது அபிநயா நம்முடன் உரையாற்றுவார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு வாக்களித்து என்னை பிரசிடெண்ட் ஆக்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். எனக்கு ஆரம்பத்தில் இந்த தேர்தலில் நிற்கிறதுல இஷ்டமே இல்லை. காரணம், என்னோட வேலையை நான் சிறப்பாக செஞ்சாலே போதும்னு நினச்சேன். வேற எந்த பதவியும் வேண்டான்னு நினச்சேன். ஆனால் வரதராஜன் சார் தான் இந்த எலெக்ஷனில் நான் நிற்கணும்னு சொன்னார். நான் தயக்கத்தோடு தான் நின்னேன். ஏன்னா பதவிங்கிறது அதிகாரம். அந்த அதிகாரம் ஏன் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தரப்படுது? நமக்கு அவங்க நல்லது செய்வாங்கன்னு நம்பி நாம் ஒருத்தரை நமக்காக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நல்லது செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதிகாரங்கிறது இப்போ ஒரு போதை பொருள் மாதிரி ஆயிடுச்சு. அதை தலையில் ஏற்றுக்கிட்டவங்க தாம் பிறக்கும் போதே ஏதோ அதிகாரத்தோடு பிறந்துட்டு தான் நினச்சி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட முதல் உறுதி என்னன்னா,
நீங்க ஓட்டுகள் மூலமா எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நான் என்னோட தலையில ஏத்துக்க மாட்டேன். அந்த அதிகாரத்தை நான் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுத்துவேன். இந்த அமைப்புக்கு நான் பிரசிடென்ட். என்னோட செயல்கள் இந்த அமைப்பையும் மெம்பர்ஸையும் அரவணைச்சி போறதா தான் இருக்குமே தவிர அதிகாரமும் ஆணவமும் என்னோட செயல்பாட்டில் இருக்கவே இருக்காது. அப்புறம் இந்த தொழிலில் பெண்கள் ஜெயிச்சிட்டு இருக்கிறத பத்தி விஸ்வநாதன் சார் இப்பதான் சொன்னாரு. நாம செய்யற தொழில் சரியா செய்யணுங்கிறதா முக்கியமே தவிர இதுல ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமிர் வந்துருச்சுன்னா அந்த திமிர் யாருக்கா இருந்தாலும் அது ஆபத்து தான். அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. பெண்கள் இப்ப எந்த விதத்திலையும் ஆண்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல. இது சமீப காலமா நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. சாதாரண அலுவலகத்தில இருந்து விண்வெளி வரைக்கும் பெண்களோட ஆதிக்கம் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டேதான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண் மகன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்களை உண்மையிலேயே மதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். பெண்களை அடிமை மாதிரி நடத்துறதோ இல்ல பார்த்தா கூழ கும்பிடு போடுறதோ, இந்த ரெண்டு விதமான ஆண்களும் உண்மையிலேயே பெண்களை மதிக்க தெரிஞ்ச ஆண்களே இல்ல. இந்த மாதிரி ஆண்களை நான் வெறுக்கிறேன். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த உலகம் முழுக்க நான் குறிப்பிடக்கூடிய நல்ல ஆண் மக்கள் தோன்ற வேண்டும். அப்பதான் நம்ம தேசம் உண்மையிலேயே முன்னேற்றம் அடையும். கடைசியா நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த தொழில இருக்கிற எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கிறதுக்கும், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா உதவி செய்யணுங்கிறதுக்கும் தான் இந்த அமைப்பு இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த தொழில இருக்கிற சில பேர் மற்றவங்களை எப்படி கவுக்கலாம், எப்படி இடைஞ்சல் தரலான்னு தீவிர சிந்தனையோடு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எதிராக என்னோட அதிகாரத்தை நான் கடுமையாக பயன்படுத்துவேன். எந்த தயவு தாட்சண்யமும் பார்க்காம நான் கடுமையாக பயன்படுத்துவேன்னு சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் மதிக்கணும், அன்பாக இருக்கணும், உதவியாக இருக்கணும்னு தான் நான் இந்த பதவியை ஏத்துக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் என்ன நல்ல விதத்துல வழி நடத்தும். தவறான முறையில எனக்கோ சக மெம்பர்களுக்கோ இடைஞ்சல் தந்தா அவங்க கிட்ட நான் சாஃப்டா இருக்க மாட்டேன். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அளவுல சிம்பிளா இந்த பதவியேற்பு விழா இப்போ முடிஞ்சுது. ஏன்னா நான் செயலில் காட்ட தான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. இதோட நம்ம கலையலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போதானே சார் உட்கார்ந்தேன். பரவாயில்ல, உட்காருமா? இல்லை, ஃபோட்டோகிராஃபர் எடுப்பா. மேடம், நீங்கள் பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். இந்த வெற்றி மாதிரி நான் இதுவரைக்கும் எதுவுமே பார்த்தது இல்லை. பக்காவான வெற்றி மேடம். இத்தனை வருஷமா எலெக்ஷன் நடக்காதனால தான் ஆதியே தொடர்ந்து பிரசிடண்டா இருந்தாரு. இந்த எலெக்ஷன்ல நீங்க அவரை எதிர்த்து நின்று 236 ஓட்டுல 181 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க மேடம். அவருக்கு வெறும் 55 ஓட்டு தான் விழுந்திருக்கு. அதுலயும் எத்தனை போலின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வாழ்த்துக்கள். ஓகே, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு நைட் டின்னர் இருக்கு, டெஃபினட்டா எல்லாரும் வந்துருக்கு. சார், நான்வெஜ் உண்டு இல்ல. மேடம் ஜெயிச்சிருக்காங்க, ஒன்லி வெஜிடேரியன் தான். வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஓகே மேடம். அபி, எக்ஸலென்ட்டா இருந்ததுமா? உன்னோட ஸ்பீச் இருக்கே, எஸ்பெஷலி இந்த பெண்களை பத்தி பேசினேன், எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுமா? வர வர அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சு கைவிட மாட்டான்னு அடிக்கடி பலிச்சிருச்சுமா. சரி வா, போலாம். கடைசி நேரத்துல Thank you.
உட்கார்ந்துட்டா எப்படி ஆதி? இன்னும் நீ நிறைய சந்திக்க வேண்டியிருக்கே. அதுக்காகவாவது நீ ரொம்ப எனர்ஜியோட இருக்கணும். கம் ஆன், கெட் அப். இது அக்கா உனக்கு சொல்ற அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த அபி உனக்கு கொடுக்கற சவாலா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபேஸ் பண்ண தயாராரு. ஃபேஸ் பண்ணாம இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. எனக்கு எதுவுமே புரியல சார். என்ன புரியல? அதான் எதுவுமே புரியலன்னு சொல்றேனே சார். நீங்க செய்யற உதவி சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியலனா அதனால என்ன யூஸ்? இதோ பாருங்க மாரி, உதவி செய்யறதுங்கிறதே பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறதான். அதனால என்ன யூஸ்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆட போங்க சார். என்ன நீங்க உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார்? நாம ஒரு உதவி செஞ்சாதான் நமக்கு பிரச்சனை வரும்போது அவங்க உதவுவாங்க. அப்ப நாம செய்யற உதவி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிய வேணாமா? இதோ பாருங்க மாரி, நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எதையுமே எதிர்பார்க்காம செய்யறதுதான் உதவின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, நீங்க எதையும் எதிர்பார்க்க வேணாம். உதவி செஞ்சது நீங்கன்னு கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் எதையுமே எதிர்பார்க்காதப்பா, அது மட்டும் ஏன் தெரியணும்? அப்படி செய்யறது மூலமா அபி மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படலாம், அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? சார், உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது சரியாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல. என்னை பத்தி அபிக்கு நல்லாவே தெரியும். அவங்க மனசுல என்னை விட்டு விலகி போறதுக்கு சில காரணங்கள் இருந்திருக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாமே தப்புன்னு அவங்களாவே உணர்ந்து புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ உதவி செஞ்சேன்னு சொல்லி என்கிட்ட அவங்க நட்பு பாராட்டினாங்கன்னா என்னோட குற்றங்களை நான் செஞ்ச உதவிக்காக அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். காலகாலத்துக்கு மன்னிப்பு வழங்கப்பட்ட குற்றமாக அப்படியே இருக்கும். என்ன அவங்க புரிஞ்சுக்கணுமே தவிர பொறுத்துக்க கூடாது. என்ன சார், என்ன சார் தப்பண்ண? ஒன்றும் புரியல சார். என்னமோ சொல்கிற, இந்த மரம் நீங்கள் ஏறல சார். அதனால தான் நடந்த எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லலை. ஏதாவது சொல்லி சமாளிக்காதீங்க சார். கோயிலுக்கு டியூப்லைட் உபயம் பண்றவங்க கூட வெளிச்சம் வராத அளவுக்கு அதே டியூப்லைட்ல உபயம் ஆர் ராமசாமி நம்பர் 10 முண்டக்கண்ணி அம்மன் கோயில் தெரு இந்திரா நகர் சென்னை 28 கொட்டை எழுத்துல எழுதிக்கோ. நீங்க என்னடா? இதை பாருங்க மாரி, அப்படி எழுதுறவனுடைய நோக்கம் உதவி செய்யணுங்கிறது இல்ல, தன்னை பத்தி 4 பேருக்கு தெரியணுங்கிறது தான். நான் அபி நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். அப்படி அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் மாறுதட்டிக்க விரும்பல சார். நீங்க செஞ்ச உதவியை சொல்றது எப்படி மாறுதட்டதாவும்? இந்த கேள்விக்கு நான் திரும்ப உங்களுக்கு புரியாத மாதிரி தான் பதில் சொல்லணும். பரவாயில்லையா, நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன்னு சொல்றதே உங்க மேல ஆதிக்கம் செலுத்த எனக்கு உரிமை இருக்குங்கிற அகந்தையிலேயோ, இல்ல நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி செய்யணுங்கிற கட்டாயத்தோட சம்பந்தப்பட்டவங்க மேல செலுத்துற முயற்சியா தான் அது இருக்கும். இப்படி எதையுமே விரும்பாதவங்க தன்னால முடிஞ்சதை சத்தம் இல்லாம செஞ்சுட்டு போவாங்க. அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன் சார். இப்போ எனக்கு ஒன்றும் புரியல சார். மாரி, என் மேல அபிக்கு மன வருத்தம் இருக்கிற இந்த நிலைமையில அவங்களுக்கு நான் செஞ்ச உதவி தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். சரி சார், அதான் அந்த வரதராஜன் கிட்ட சொல்லிருக்கலாமே சார். மாரி, அவருக்கு இதை பத்தி தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வாழ்க்கையில தட்டு தடுமாறி சுத்தி திரிஞ்ச எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டினீங்க. அந்த கடவுள் கூட எங்களுக்கு லேட்டா தான் சார் வழி காட்டியிருப்பா. ஆனா நீங்க எங்களுக்கு உடனே வழி காட்டினீங்க சார். அப்படிப்பட்ட உங்களை தப்பா புரிஞ்சுக்க யாருக்கு சார் மனசு வரும்? பாருங்க, நீங்க சொன்ன கடவுள், அவருக்கே பல கஷ்டங்கள் வந்ததா புராணங்கள்ல படிச்சிருக்கோம். ஆளானப்பட்ட சிவனுக்கே பல எதிரிகள் இருந்ததா அவங்களால கஷ்டங்கள் வந்ததே நம்ம படத்துல பார்த்துருக்கோம். அதே மாதிரி இயேசுநாதரை சிறுவையில் அரைஞ்சது இல்லையா, அவங்களுக்கே அப்படின்னா சாதாரண மனுஷனான எனக்கு எதிரிகள் இருக்கிறதும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் சார். நிஜ வாழ்க்கையில எங்க யாருக்கும் அந்த கடவுள் கூட உதவி செய்யல சார். நீ தானே சார் செஞ்ச? இதை பாருங்க, நான் உதவி செஞ்சேன்னு சொல்றது தப்பு. நான் உதவி செய்யற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆட போங்க சார். உன்னையும் மலையம்மாவையும் கொல்றதுக்காக அந்த மலை கிராமத்திலிருந்து வந்தவன் சார் நானு. உன்னை கத்தியால குத்திருக்கேன் சார் நானு. ஆனா அதையெல்லாம் மறந்து உன் வீட்டில் எனக்கு சோறு போட்டு எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்த. ஆனா நான் அதையெல்லாம் மறந்து அந்த ஆதி கூட சேர்ந்து உனக்கு எதிராக சாட்சி சொன்னேன். அப்ப அபிக்காக பறிஞ்சு பேசி என்னை வந்து அடிச்ச சார். ஆனா அந்த உதவியெல்லாம் அபி மறந்துட்டாங்க சார். சார், அதையெல்லாம் மிஞ்சி அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்ச. அப்ப ஏற்பட்ட உதவி தெரியக்கூடாதுன்னு வேற சொல்றேன் சார். நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கக்கூடாது சார். இதோ பாருங்க, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என்ன கத்தியால குத்தினீங்கன்னு, ஆனா இப்ப நீங்களே என்ன தெய்வத்துக்கு மேலேன்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்லவனா இருக்கிறதுனால தானே? நல்லவனா இருக்கிறதுனால பணம் அதிகம் கிடைக்காம போலாம்.
ஏன் சுத்தமாகவே கிடைக்காம போகலாம், ஆனால் மனசு நிம்மதியாக வாழ முடியும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழதை நினச்சி சந்தோஷப்பட முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் பிடிச்சிருந்தா என் பின்னாடி வாங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம்.